ஹாய் வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா ஆன்டிநியோப்ளாஸ்டிக் ஏஜென்ட்னா என்ன, கேன்சர்னா என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டிநியோப்ளாஸ்டிக் ஏஜென்ட்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்டிநியோப்ளாஸ்டிக் ஏஜென்ட்டோட கிளாசிஃபிகேஷனோட சர்ச்சஸ் தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா அல்கலேட்டிங் ஏஜென்ட்டோட சர்ச்சஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அல்கலேட்டிங் ஏஜென்ட்டில் நைட்ரஜன் மஸ்ட்ரேட் அதுக்கு கீழே ஒரு ட்ரக்கோட சர்ச்சஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மெக்ளோரீத்தமைன் இதோட சர்ச்சர் இது தான். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னா அமினோமீத்தேனை பேசிக்காக வச்சு தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அமினோமீத்தேன்னா என்னென்னு பார்த்தா C3NH2 அதுதான் அமினோமீத்தேன். இப்போ இந்த அமினோமீத்தேனில் NH2 இருக்குல்ல, அந்த H2வில் 2H ரீப்ளேஸ் ஆகுது. எதனால்னு பார்த்தா ஈத்தைல் குளோரைட்னால ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஈத்தைல் குளோரைடோட சர்ச்சர் பார்த்தா CH2CH2Cl, இதுதான் மெக்ளோர் ஈத்தமைன். எகைன் ஒன்ஸ் பார்க்கலாம், மெக்ளோர் ஈத்தமைனோட சர்ச்சர் இதுதான். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னா அமினோமீத்தேன் பேசிக்காக வச்சு தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அமினோமீத்தேன்னா என்னென்னா CH3NH2 தான் அமினோமீத்தேன். அந்த NH2ல 2H ரீப்ளேஸ் ஆகுது ஈத்தைல் குளோரைட் குரூப்னால ரீப்ளேஸ் ஆகுது. ஈத்தைல் குளோரைட்னா CH2CH2Cl, இதுதான் ஈத்தைல் குளோரைடு. இதோட மெக்ளோர் ஈத்தமைன் சர்ச்சர் முடிஞ்சிச்சு. சைக்ளோபாஸ்பமைடு இந்த சர்ச்சரை பாருங்கள். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னா 1,3,2 ஆக்சஸோ பாஸ்போரின் இந்த ரிங்கை பேசிக்காக வச்சு தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். 1,3,2 ஆக்சஸோ பாஸ்போரின் அந்த ரிங்கு அப்படின்னா என்னென்னு பார்த்தா ஒரு ஃபுல்லி சேச்சுரேட்டட் பெஞ்சு ரிங்கில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆக்சிஜன் குரூப், தேர்டு பொசிஷனில் அசோ குரூப், செகண்ட் பொசிஷனில் வந்து ஒரு பாஸ்பரஸ், இது இருக்கிறது தான் 1,3,2 ஆக்சஸோ பாஸ்போரின். இப்போ இந்த ரிங்கில் அந்த பாஸ்பரஸ் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு அமினோ குரூப்பும் டபுள் பாண்டுவும் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ அந்த அமினோ குரூப்பில் இருக்க 2H ரீப்ளேஸ் ஆகுது, 2H ஈத்தைல் குளோரைடினால CH2CH2Cl ஈத்தைல் குளோரைடினால ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இதுதான் சைக்ளோபாஸ்பமைடு. சைக்ளோபாஸ்பமைடு எகைன் ஒன்ஸ் பார்க்கலாம். சைக்ளோபாஸ்பமைடோட சர்ச்சர் இது தான். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னா 1,3,2 ஆக்சஸோ பாஸ்போரின் அந்த ரிங்கை பேசிக்காக வச்சு தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபுல்லி சேச்சுரேட்டட் பெஞ்சு ரிங்கில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து ஆக்சிஜன், தேர்டு பொசிஷனில் ஒரு அசோ குரூப், செகண்ட் பொசிஷனில் ஒரு பாஸ்பரஸ் குரூப் இருக்கிறது தான் 1,3,2 ஆக்சஸோ பாஸ்போரின். இப்போ இந்த ஆக்சஸோ பாஸ்போரினில் பாஸ்பரஸ் பொசிஷனில் வந்து ஒரு டபுள் பாண்டாகவும் ஒரு அமினோ குரூப்பும் அட்டாச் ஆகிருக்கு. அந்த அமினோ குரூப்பில் இருக்கிற 2H ரீப்ளேஸ் ஆகுது. எதனால்னு பார்த்தா ஈத்தைல் குளோரைட்னால ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஈத்தைல் குளோரைட்னா CH2CH2Cl, இதுதான் சைக்ளோபாஸ்பமைடோட சர்ச்சர். மெல்பேலன் இதோட சர்ச்சரை பாருங்கள். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா ஃபினைல் அலனின் அதை பேசிக்காக வச்சு தான். ஃபினைல் அலனினோட சர்ச்சர் என்னென்னு பார்த்தா ஒரு பென்சின் ரிங்கு, அது கூட ஒரு CH2CH COH, அந்த CHல ஒரு அமைன் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். இதுதான் ஃபினைல் அலனின். இப்போ இந்த ஃபினைல் அலனில் அந்த பென்சின் இருக்குல்ல, அந்த பென்சினோட பேரா பொசிஷனில் வந்து ஒரு அமினோ குரூப் அட்டாச் ஆகிருக்கு NH2. அந்த அமினோ குரூப்பில் 2H ரீப்ளேஸ் ஆகுது. எதனாலும் பார்த்தா ஈத்தைல் குளோரைடு. ஈத்தைல் குளோரைடுனா CH2CH2Cl, இதுதான் ஈத்தைல் குளோரைடு. இதுதான் மெல்பேலனோட சர்ச்சர். எகைன் ஒன்ஸ் பார்க்கலாம், மெல்பேலனோட சர்ச்சரை எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா ஃபினைல் அலனியில் பேசிக்காக வச்சு தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஃபினைல் அலனியோட சர்ச்சர் என்னென்னு பார்த்தா பென்சின் ரிங், CH2CH COH, அந்த CHல ஒரு அமினோ குரூப் அட்டாச் ஆகிருக்கும். இப்போ இந்த பென்சின் ரிங்கில் பேரா பொசிஷனில் வந்து ஒரு அமினோ குரூப் NH2 குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அந்த NH2 குரூப்பில் 2H ரீப்ளேஸ் ஆகுது ஈத்தைல் குளோரைடுனால. ஈத்தைல் குளோரைடுனால் என்னென்னு பார்த்தா CH2CH2Cl, இதுதான் ஈத்தைல் குளோரைடு. இதுதான் மெல்பேலனோட சர்ச்சர். குளோரம்ஃபியூசிலோட சர்ச்சர் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா பியூட்டனோயிக் ஆசிடை பேசிக்காக வச்சு தான். பியூட்டனோயிக் ஆசிட்னு என்னென்னா CH3CH2CH2COH. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க CH3ல 1H ரீப்ளேஸ் ஆகுது. எதனால்னு பார்த்தா அனிலின் குரூப்னால ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அனிலின்னா என்னென்னு பார்த்தா CCH5NH2, இதுதான் அனிலில். இந்த NH2ல 2H ரீப்ளேஸ் ஆகுது ஈத்தைல் குளோரைடுனால. இதுதான் குளோரம் ஃபியூசிலோட சர்ச்சர். எகைன் ஒன்ஸ் பார்க்கலாம், குளோரம் ஃபியூசில் வந்து பியூட்டனோயிக் ஆசிடை பேசிக்காக வச்சு தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். பியூட்டனோயிக் ஆசிட்னா என்னென்னு பார்த்தா CH3CH2CH2COH, இதுதான் பியூட்டனோயிக் ஆசிட். அதில் ஃபஸ்ட்டில் இருக்க CH3ல 1H ரீப்ளேஸ் ஆகுது, அனிலின் குரூப்னால ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அனிலின்னா என்னென்னு பார்த்தா CCH5NH2, அந்த NH2ல 2H ரீப்ளேஸ் ஆகுது ஈத்தைல் குளோரைடுனால. ஈத்தைல் குளோரைடுனா CH2CH2Cl, இதான் ஈத்தைல் குளோரைடு. இதுதான் குளோரோம் பியூசிலோட சர்ச்சர். அல்கலேட்டிங் ஏஜென்டில் அடுத்து என்ன கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தா அல்கைல் சல்ஃபோனேட் தான் பார்க்க போகிறோம். அல்கைல் சல்ஃபோனேட் கீழே ஒரே ட்ரக் தான் இருக்குது, என்னென்னு பார்த்தா பியூ சல்ஃபான். இந்த பியூ சல்ஃபானோட சர்ச்சர் இதுதான். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னு பார்த்தா பியூட்டைல் குரூப்பை பேசிக்காக வச்சு தான். பியூட்டைல் என்னென்னா CH3CH2CH2CH3, இதில் ஃபஸ்ட்டில் இருக்க CH3ல லாஸ்ட்டில் இருக்க CH3லையோ 1H மட்டும் ரீப்ளேஸ் ஆகுது. எந்த குரூப்னாலும் பார்த்தா மீத்தைல் சல்ஃபோனேட். மீத்தைல் சல்ஃபோனேட் சர்ச்சர் என்னென்னு பார்த்தா CH3S டபுள் பாண்டோ S டபுள் பாண்டோ O, இதான் மீத்தைல் சல்ஃபோனேட் சர்ச்சர். இதுதான் பியூ சல்ஃபான்.
எகைன் ஒன்ஸ் பி சல்ஃபான் பார்க்கலாம். பி சல்ஃபோனோட ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னு பார்த்தா பியூட்டல் குரூப்பை பேசிக்காக வச்சு தான். பியூட்டல்னா என்னென்னா சிகிஸ் த்ரீ, சிகிஸ் டூ, சிகிஸ் டூ, சிகிஸ் த்ரீ. இதில் ஃபஸ்ட்டில் இருக்க சிகிஸ் த்ரீ, லாஸ்ட்டில் இருக்க சிகிஸ் த்ரீ ஒரு கட்ச் மட்டும் ரீப்ளேஸ் ஆகுது. எந்த குரூப்னாலும் பார்த்தா மீத்தைல் சல்ஃபோனேட். மீத்தைல் சல்ஃபோனேட்னு என்னென்னு பார்த்தா சிகிஸ் த்ரீ எஸ் டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ ஓ, இதுதான் மீத்தைல் சல்ஃபோனேட். இதுதான் பி சல்ஃபோனோட ஸ்ட்ரக்சர். அல்கலைட்டிங் ஏஜென்ட் கீழே நம்ம லாஸ்ட்டாக என்ன கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தா எத்திலினிமைன் தான் பார்க்க போகிறோம். எத்திலினிமைனோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தா சிகிஸ் டூ, சிகிஸ் டூ. அந்த ரெண்டு சிகிஸ் டூ என்ன கூட அட்டாச் ஆகிருக்கும் மேலே கொடுத்துருப்பேன். இதை நம்ம ரிங் சிஸ்டத்துலேயே எழுதலாம். இந்த எத்திலினிமைன் கீழே ஒரே ட்ரக் தான் இருக்குது. என்ன ட்ரக்னு பார்த்தா தியோடிப்பா. இந்த தியோடிப்போட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னு பார்த்தா தயோ பாஸ்போரமைடு அப்படின்னா என்னென்னு பார்த்தா பி டபுள் வாண்டேஸ் அந்த மூணு வேலன்ஸ் இருக்குதுல்ல, பாஸ்பரஸோட மூணு வேலன்ஸையும் ட்ரை எத்திலினிமைன் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும். இதுதான் தியோடிப்போட ஸ்ட்ரக்சர். எகைன் ஒன்ஸ் பார்க்கலாம். தியோடிப்பாவை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னு பார்த்தா தயோ பாஸ்போரமைடு. அதில் பாஸ்பரஸோட ரெண்டு வேலன்ஸ் வந்து சல்ஃபர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மீதி இருக்க மூணு வேலன்ஸையும் ட்ரை எத்திலினிமைன் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் தியோடிப்போட ஸ்ட்ரக்சர். இதோட நம்ம அல்கலைட்டிங் ஏஜென்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்டி மெட்டபாலிக்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.